தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவை சிபிஐ தற்போது கைது செய்துள்ளது. இந்த நிலையில் தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கவிதாவை சிபிஐ அதிகாரிகள் சிறைக்கு சென்று கைது செய்தனர். நாளை அவரை சிபிஐ அதிகாரிகள் தில்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடும் என தெரிகிறது. அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சைனிக் பள்ளிகளை தனியார் மயமாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை திரும்பப் பெற உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாடு முழுவதும் 33 சைனிக் பள்ளிகள் உள்ளதாகவும் இதில் 62% பாஜக மற்றும் RSS தலைவர்களுக்கு சொந்தமானது எனவும் கூறியுள்ளார். அரசு நிதியுதவியுடன் நடைபெறும் இந்த சைனிக் பள்ளிகளின் சங்கம் ஒரு தன்னாட்சி அமைப்பு என்றும் அதை உடைக்க மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். புல்வாமா மாவட்டம் ஃப்ரசிபோரா கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படையினரை தாக்கிய தீவிரவாதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதியின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் தெரியவரவில்லை. மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக நாளை தமிழ்நாடு வருகிறார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் பிரச்சாரம் வரும் 17ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை பிற்பகல் மதுரை வருகிறார். வாகன பேரணியில் கலந்து கொண்டு மதுரை பாஜக வேட்பாளர் ராம ஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க உள்ளார். இதையடுத்து மதுரையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தில்லியிலிருந்து பெங்களூரு வருகிறார். இதனைத் தொடர்ந்து ஓசூருக்கு ஹெலிகாப்டரில் வரும் அவர் அங்கிருந்து சாலை வழியே கிருஷ்ணகிரி செல்கிறார். கிருஷ்ணகிரியில் காலையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து பேசுகிறார். பின்னர் அவர் ஹெலிகாப்டரில் சிதம்பரம் செல்கிறார். சிதம்பரத்தில் மதியம் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலை கிராமங்களில் இன்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள பையனாபுரம், மல்லன்குழி, கேர்மாளம், கோட்டமாளம், குன்றி, கடம்பூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் மக்களை சந்தித்து அவர் வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்க வந்த அவருக்கு மலை கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தாளவாடி அருகே உள்ள மல்லன்குழி மலை கிராம மக்களிடம் பேசிய எல் முருகன் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து பாஜகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரம் பாஜக கூட்டணி வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறந்தாங்கியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம், மணல்மேல்குடி, கட்டுமாவடி, திருவாப்பாடி ஆகிய இடங்களில் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர் தம்மை எதிர்த்து எத்தனை பன்னீர்செல்வங்கள் போட்டியிட்டாலும் தமக்கு கவலை இல்லை என கூறினார். டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியும் உலகின் பெரிய பணக்காரர்களில் ஒருவருமான எலான் மஸ்க் இந்தியா வருகை தர உள்ளார். தனது வருகையின் போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்ய உள்ளார். மேலும் ஆட்டோமொபைல் துறையில் இந்தியாவில் முதலீடு குறித்த ஆலோசனையிலும் ஈடுபட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து எலான் மஸ்க் தனது எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க ஆவலாக உள்ளதாக அறிவித்துள்ளார். சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 53,000 நெருங்கியது. நேற்றைய விலையை விட 160 ரூபாய் அதிகரித்து 53,800 ரூபாயாக இன்று விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 6,725 ரூபாயாக விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 88 ரூபாய் 50 காசுகளாக விற்பனையாகிறது.